வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். இந்திய அரசிடம் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உன்னத லட்சியத்துக்காக 12 தினங்கள் அகிம்சை வழியில் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த தியாக தீபம் திலீபனின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நாள் நிகழ்வுகள் இன்று காலை தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வெழுச்சியுடன் அனுஷ்டிக்கப்பட்டன. நினைவேந்தலின் பிரதான நிகழ்வு இன்று நல்லூரில் தியாக தீபம் திலீபன் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவின் ஏற்பாட்டில் அனுஷ்டிக்கப்பட்டது. இன்று காலை திலீபன் பிறந்த இல்லமான ஓரளவில் ஊர்திப்பவனி ஆரம்பித்து நல்லூரை வந்தடைந்த தொடர்ந்து திலீபன் தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த நேரமான முற்பகல் 10:48 மணியளவில் திலீபன் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த நல்லூர் கந்தன் ஆலயத்தின் வடக்கு வீதியில் சுடரேற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. சமநேரத்தில் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபியில் பொது சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழில் மோட்டார் சைக்கிள் ஒன்று வேனுடன் மோதியதில் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். புங்குடுதீவு முதலாம் வட்டாரத்தை சேர்ந்த 36 வயதுடைய லட்சுமிகாந்தன் தனஞ்சயன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த 15 திகதி ஜாழ்பாண பண்ணை வீதியால் சென்று கொண்டிருந்த வேளை வீதியால் சென்ற வேன் மீது இவரது மோட்டார் சைக்கிள் கைப்பிடி தட்டுப்பட்ட நிலையில் அவர் கீழே விழுந்து மயங்கியுள்ளார். அங்கு இருந்தவர்களால் அவர் மீட்டு ஜாழ்பாண போதன மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இனவேறுபாட்டை முடிவுக்கு கொண்டு வராமல் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது. அதனால் இன நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அன்று குமாரதிசன் நாயக்கு தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு நேற்று சிறப்புரை ஆற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஒருவர் தன்னை சிங்களவர் தமிழர் முஸ்லீம் என அடையாளம் காண்பதற்கு அப்பால் அனைவரும் நாங்கள் இலங்கையர்கள் என பெருமையுடன் தெரிவிக்கும் நிலை வரும் வரை நாடு முன்னேற முடியாது. அதனால் இலங்கையின் இன பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அவசியமான அரசமைப்பு பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். பன்முகத்தன்மையை மதிக்கும் ஐக்கியப்பட்ட இலங்கையை உருவாக்குவதற்கான திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த திட்டம் இனமத வர்க்கம் அடிப்படையிலான பிளவுகளின் யுகத்தினை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தினை அடிப்படையாக கொண்டது என்றார். அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் போலீஸ் உயர் அதிகாரிகளை தொடர்பு கொள்ளும் நடைமுறைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். அமைச்சு பொறுப்புகளை கையேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு இவ்வாறு குறிப்பிட்டார். குறைந்தபடியும் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், சட்டம் ஒழுங்கை பேணுவதற்கும் போலீசார் மீது நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கும் துரித நடவடிக்கைகள் எடுக்கப்படும். போலீசார் அரசியல் தலையீடுகளின்றி சுதந்திரமாக செயற்படுவதற்கான சூழல் உடனடியாக உருவாக்கப்படும். கடவுச்சீட்டினை வழங்குவதே இந்த அமைச்சு எதிர்கொண்டுள்ள முக்கியமான பிரச்சனையாகும். கடவுச்சீட்டு விவகாரத்திற்கு தீர்வை காண்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். கடவுச்சீட்டிற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு முடிவு காண்பதற்கான நடவடிக்கைகள் இடம் வருகின்றன. அக்டோபர் 15 முதல் 20 திகதிக்குள் புதிய கடவுச்சீட்டு முறை அறிமுகப்படுத்தப்படும். அந்த காலத்திற்குள் இந்த விடயத்திற்கு தீர்வை காண விரும்புகின்றேன். போலீசார் மீதான பொதுமக்கள் நம்பிக்கை குறைவடைந்துள்ளதை ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த நம்பிக்கையை மீள கட்டியெழுப்ப வேண்டியதன் அவசியம் காணப்படுகின்றது. சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்தும் போது செய்த தவறுகளை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் திருத்திக் கொள்ள வேண்டும். சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்துவதில் போலீசாருக்கு முழுமையான சுதந்திரத்தை வழங்குவேன். எந்த அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது. அரசாங்க அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் போலீஸ் உயர் அதிகாரிகளை தொடர்பு கொள்ள மாட்டார்கள். இவ்வாறானதொரு மாற்றத்தை எதிர்பார்த்தே இந்நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை வழங்கினார்கள் என்றார். ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான 253 வாகனங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறு அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்த நபர்களின் பெயர்கள் நாட்டு மக்களுக்கு வெளியிடப்படும் என்றும் இவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த வாகனங்கள் தொடர்பாக நாம் தீர்க்கமான விசாரணைகளை நடத்தி உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அருண்குமார திசநாயக்க தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக நாம் உரிய நடவடிக்கை எடுப்போம். யார் அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தது என்ற விவரங்களை நாம் நாட்டு மக்களுக்கும் வெளிப்படுத்துவோம். அரசு அதிகாரிகள் இதற்காக எமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஏனெனில் இவர்களுக்கு தான் இந்த வாகனங்களை யாருடையது, யார் பயன்படுத்தியது என்ற அனைத்து விடயங்களும் தெரியும். ஏன் இவர்கள் இந்த வாகனங்களை ஒப்படைத்து விட்டு ஒழிய வேண்டும்? அதாவது உரிமை இல்லாதவற்றை பயன்படுத்தினால் தான் பயப்பட்டு ஒழிந்து செல்ல வேண்டும். ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான 253 வாகனங்களை வெளியாட்கள் பயன்படுத்துகின்றார்கள். இவைதான் இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளன. ஜனாதிபதி செயலக அதிகாரிகளிடம் வாகனங்களை பயன்படுத்திய நபர்களின் பெயர் விவரங்களை கோரியுள்ளோம். இந்த அனைத்து நபர்களுக்கு எதிராகவும் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம். ஜனாதிபதி இது தொடர்பாக உறுதியாக உள்ளார். இது மக்களுடைய வாகனங்கள், இவை மீளவும் மக்களுக்கே வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று துபாய் செல்லும் எமிரேட்ஸ் விமானத்தின் வால்முனையில் இருந்து திடீரென புகை வெளியேறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு 9:40 மணியளவில் விமானம் புறப்படுவதற்கு முன் தரை ஊழியர்களால் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த போதே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும், சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்களால் உடனடியாக நிலைமையை சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் இருந்து புகை வெளியேறியமைக்கான உண்மையான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. எனினும் எரிபொருள் தொட்டியிலுள்ள அதிகப்படியான எரிபொருளால் உருவாகும் வெப்பமே இதற்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. விமானத்தில் பயணிக்க தயாராக இருந்த 320 பயணிகள் விமான நிலையத்தின் காத்திருப்பு அறையில் தங்க வைக்கப்பட்டிருந்ததாகவும், இதனை அடுத்து தேவையான அனைத்து சோதனைகளுக்கும் பின்னர் 280 பயணிகளுடன் விமானம் தாமதமாக புறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அரசாங்கத்தின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் செவ்வாய்க்கிழமை நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொதுச்சபை கூட்டத் தொடரில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை சந்தித்துள்ளார். இச்சந்திப்பில் பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கத்திற்கு பைடன் அமெரிக்காவின் முழு ஆதரவையும் வழங்கியுள்ளார். அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற முகமது யூனுஸ் பங்களாதேஷை மீண்டும் கட்டி எழுப்புவதில் அமெரிக்காவின் ஒத்துழைப்பை இதன் போது கோரியுள்ளார். மேலும் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா மற்றும் மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் உட்பட பல தலைவர்களையும் யூனுஸ் ஐநா அமர்வில் சந்தித்தார். நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான இலங்கை அணியை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. தனஜேடி சில்வா தலைமையிலான இலங்கை அணியில் திமுத் கருணாரட்ன, பெத்தும் நிசங்கு, குசல் மெண்டிஸ், அஞ்சலோ மேத்திவ்ஸ், தினேஷ் சந்திமால், கமிந்து மெண்டிஸ், நிசான் பீரிஸ், பிரபாத் ஜெயசூரிய, மிலான் ரத்நாயக் மற்றும் அசித் பெர்னாண்டோ ஆகியோர் உள்வாங்கப்பட்டுள்ளனர். கடந்த போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் பிஸ்வ பெர்னாண்டோவுக்கு ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் தொடரிலிருந்து விலகியுள்ள நிலையில் அவருக்கு பதிலாக நிசான் பீரிஸ் இலங்கை அணிக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளார். இதேவேளை இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமாக உள்ளது. இத்தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றதன் மூலம் 1-0 என்ற அடிப்படையில் முன்னிலை வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.